அன்பானவர்களே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். தெரிஞ்ச திருச்சபை மூணாறு கிறிஸ்து ஆலயத்தின் சார்பில் 2021 ஆண்டுக்குரிய தவக்காலங்களுடைய நன்மைகள் உங்கள் எல்லாரையும் வந்து சேரட்டும் என்று தெய்வ சமூகத்திலே உங்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த 2021 ஆண்டில் கர்த்தருடைய நன்மைகளை பெற்று வாழக்கூடிய நாம் தவக்காலங்களை நோன்பு நாட்களை காண ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தந்திருக்கின்றார். இந்த வருடத்தினுடைய நோன்பு காலங்கள் நம்முடைய ஆன்மீக ஜீவிதங்களுக்கும் உலகத்தில் நாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்விலே நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியுள்ளவர்களாக இருப்பதற்கும் அது நன்மைக்குரியதாக மாறட்டும். ஆண்டவர் அதற்குரிய எல்லா விதமான உந்துதலையும் தந்து நம்மை இந்த உலகத்திலே வாழ்வித்து வழிநடத்துவாராக. தவக்காலங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதிகமாக நம்மை இந்த காலகட்டங்களிலே கிறிஸ்துவின் சிலுவையின் அன்போடு நாம் இணைத்துக் கொள்ளக்கூடிய தருணங்கள் உண்டு. ஆண்டவருடைய சிலுவையின் பாடுகளோடு நம்மை அணைத்துக் கொள்ளக்கூடிய அனுபவங்கள் நிச்சயமாகவே நம்முடைய ஆன்மீக ஜீவிதங்களுக்கு அது வலுதரக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயம் இந்த தவக்காலங்களிலே கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டு அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளித்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையின் சில அனுபவங்களில் சில புது வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் உண்மையிலேயே நம்முடைய ஜீவிதங்களை ஆண்டவருக்குள் வலுப்படுத்தும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எனவே இந்த காலங்களை ஆண்டவருக்குரியதாக நாம் மாற்றி அமைத்துக் கொண்டு சில மாறுதல்களை சில மாற்றங்களை நம்முடைய ஜீவிதங்களில் ஏற்றுக்கொண்டு வாழ ஆண்டவர் விரும்புகின்றவராக இருக்கின்றார். நாம் இந்த காலங்களை ஒருவேளை அனுசரிக்கக்கூடிய நேரங்களிலே நாம் இந்த காலத்தை வசந்த காலமாக நினைப்பது ஒரு வசந்த காலம் என்றால் சில மரங்கள் இந்த காலகட்டங்களிலே தங்களுடைய இலைகளை எல்லாம் உதிர்த்து அமிதமாக உதிர்க்கப்பட்ட அந்த மரம் சிறிதாக தளிர் விட்டு நல்ல இலைகளை மீண்டும் பசுமையாக அது கொண்டு வந்து செழிப்புக்கு அடையாளமாக நின்று நல்ல முறையில் அது பூத்து காய்த்து நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய அனுபவங்களும் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய வாழ்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற காலங்களாக இந்த காலங்கள் மாறட்டும். ஆண்டவர் நமக்கு வேண்டிய புது வாழ்வை அவர் தருவார். ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய வாழ்வு பயணங்களில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று. மூன்று மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த ஆண்டவர் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். அது என்னவென்றால், ஒன்று, நம்முடைய கிறிஸ்தவ ஆன்மீகத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை தூக்கி எறிதல். இரண்டாவது காரியம், ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே விரும்பாதவைகள் நம்மில் இருக்கிறது என்றால் அவைகளை விட்டுவிடக்கூடிய அனுபவம். மூன்றாவது, கிறிஸ்தவ சாட்சி வாழ்வை ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கின்றார். சாட்சியற்ற ஜீவிதங்கள் இருக்கும் என்றால் அதை நாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியாக வாழக்கூடிய ஒரு அனுபவம். இந்த மூன்று விஷயங்களை இந்த ஆண்டவர் நம்மில் இந்த காலகட்டங்களிலே எதிர்பார்க்கின்றவராக அவர் காணப்படுகிறார். ஆண்டவர் எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்ற இந்த நாட்களிலே நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக நம்முடைய வாழ்வு காரியங்களிலே சில ஜென்ம சுவாப பழக்க வழக்கங்கள் அது ஒருவேளை நம்முடைய வாழ்வோடு கூட ஒட்டி கொள்ளக்கூடிய அனுபவம். அப்படிப்பட்ட ஜென்ம சுவாப பழக்க வழக்கங்களை கண்டறிந்து அதை முற்றிலுமாய் விட்டுவிடுவதற்கு முயற்சி செய்வது இந்த காலங்களுடைய மேன்மை என்பதையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக சில ஜப நேரங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவது, அதிகமாக திருமறையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்று வாசிப்பது, சில ஜப நேரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உபவாசத்தோடு கூட ஏற்படுத்திக் கொள்வது, நம்முடைய ஆன்மீக நலன்களிலே அக்கறை கொள்வது நமக்கு கடமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆன்மீக கடமையாக கொடுக்கப்படுகிறது. இட் இஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் டியூட்டி என்று நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லலாம். இந்த காலங்களை எதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்வோம்? உதாரணமாக ஒரு வசனத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு அறைகூவல் வாக்கு எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:26 வசனத்திலே சொல்லப்படுகிறது, என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ இரட்டை கட்டிக்கொண்டு சாம்பலிலே புரண்டு மனம் கசந்து புலம்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை எதற்காக? உன்னுடைய ஆன்மீக வாழ்விலே
ஒரு விடியல் வேண்டும் என்பதற்காக. ஆகவே நம்முடைய வாழ்வு காரியங்களிலே நாம் இறை பாதத்தில் அமர்ந்து சில விஷயங்களுக்காக மன்றாட்டுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் மனக்கசந்து நம்முடைய வாழ்க்கையில் அழுவதும் இந்த காலங்களில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அறைகூவல். ஆகவே இந்த வருடத்தின் காலங்களை நல்ல காலங்களாக ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதுகின்றார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்று விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று அவர் அங்கே தன்னுடைய விசுவாச வாழ்வியல் சாட்சியை பதிவு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் அவர் இரண்டு காரியங்களை அவர் சுட்டிக்காட்டி அவர் பெருமிதம் அடைகின்றார். அது என்ன? ஒன்று, ஆண்டவர் என்னில் அன்பு கூர்ந்தார். மற்றொன்று, எனக்காக அவர் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்ற ஒரு வார்த்தையார். என்னில் ஆண்டவர் அன்பு கூர்ந்தார், எனக்காக அவர் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தையை நாம் அதிகமாக இன்னும் ஆழமாக நாம் தியானித்தால் ஒருவேளை நமக்காக வேண்டி தியாக பலியான ஆண்டவருடைய பாசமும் என்னுடைய பிள்ளைகள் என்ற உரிமை வேண்டுதலும் இந்த வார்த்தையில் கடந்து வருகிறதை நாம் காணலாம். என்னுடைய அன்பு பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு நேசம், எனக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பற்றுதல் அவருடைய வாழ்விலே வெளிப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோமே. அப்படி என்றால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நம்முடைய ஜீவித பயணங்களிலும் நாம் இந்த இறை சாட்சியை நம்முடைய வாழ்க்கையிலும் பகிர்ந்து கொள்ள வேண்டுமே. என்னில் ஆண்டவர் அன்பு கொண்டிருக்கிறார், எனக்காக அவர் தன்னை தத்தம் செய்தார் என்று சொல்லி என்றாயிலும் நம்முடைய வாழ்வு பயணங்களில் இந்த காரியங்களை நாம் சிந்தித்திருக்கிறோமா? பவுல் தன்னுடைய விசுவாச சாட்சியை அவர் ஆண்டவருக்காக அவர் அங்கே பதிவு செய்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டங்களில் இந்த காரியங்களை நாம் அதிகமாக ஒருவேளை நம்முடைய வாழ்வு பாதைகளிலே பிரதிபலிப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்வடைவார், ஆண்டவருடைய சிலுவையின் பாடல்களுக்கு நாம் பங்காளிகளாக இருக்க முடியும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. மாத்திரமல்ல, இந்த கலாத்தியர் 2:20 நாம் இன்னும் படிக்கக்கூடிய நேரத்திலே அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய விசுவாசத்தை மீண்டும் மையப்படுத்துகிறதை நாம் காண முடிகிறது. சொல்லிவிட்டு அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருடைய இறை பற்றாளன், நான் ஆண்டவருக்கு சேவை புரிகிறவன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை அவர் அங்கே மையப்படுத்துகிறதை நாம் காண முடிகிறது. நம்முடைய ஆவிக்குரிய பயணங்களில் இறைவனுக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இன்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தெய்வீக சத்தியமாக இருக்கிறதை நாம் காண்கின்றோம். ஆண்டவருக்குரியவர்களாக நாம் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வு பாதைகளிலே இன்று காணப்பட வேண்டிய அநேகம் காரியங்கள் அதை இன்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றவராய் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5:13-26 உள்ள வசனங்களிலே, அதிலே 16:25 ஆகிய வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் தம்முடைய மக்களுக்கு ஒரு காரியத்தை அறகுவலாக அவர் சொல்வார். என்ன? நீ இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரங்களிலே ஆவிக்கேற்றபடி வாழ்ந்து கொள். வாக் இன் தி ஸ்பிரிட் என்று ஆங்கிலத்திலே அவரை சொல்ல முடியும். ஆவிக்கேற்ற வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படட்டும் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். இந்த வெளிப்படுதல் நம்முடைய ஜீவிதங்களில் இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மை அதிகம் கனப்பண்ணக்கூடிய ஒரு ஆண்டவராக, நமக்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்கின்ற ஒரு ஆண்டவராக இருப்பார். காரணம் என்னவென்றால் ஆண்டவர் விரும்புகிற ஜீவிதம் நம்மில் வெளிப்பட்டால் மட்டுமே இன்று ஆண்டவர் நம்மில் மகிழ்வார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. திருமறையிலே பல இடங்களிலே ஆண்டவருடைய இதய குமுறுதல்களை நாம் காண முடியும். ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 2:6 ஆண்டவர் சொல்லுவார், என் ஜனங்கள் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போனார்கள் என்று அவர் அங்கே எழுதுவார். மூன்று காரியங்களை அவர் சொல்லுகின்றார். என் ஜனங்கள் என்னை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள்,
மாயையை பின்பற்றி விட்டார்கள், வீணராய் போனார்கள் என்று. நம்முடைய வாழ்வு பாதைகளிலே இந்த விஷயங்கள் காணப்படுகிறதா? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு இன்று ஒரு தெய்வீக ஆலோசனையை தருகின்றார். அந்த வாழ்க்கை என்பது கிறிஸ்துவில் நாம் பிழைத்து ஆன்மீகத்தில் முன் செல்லக்கூடிய அனுபவங்கள். இந்த இரண்டு காலங்களிலும் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த மாண்போடு நாம் ஏற்றுக்கொள்வோமா? அப்போஸ்தலாகிய பவுலுடைய சாட்சியை நம்முடைய ஜீவிதங்களில் முன்னிறுத்திக் கொண்டு இறைவனுக்காக நாம் முன் செல்வோம். இந்த ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு என்ன? லூக்கா 9:23 வசனத்திலே, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனைதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று அவர் சொல்லுகின்றார். அனைதினமும் என்னை பின்பற்ற கடவன் கிறிஸ்துவே நம்முடைய வாழ்விற்கு மாதிரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்விற்கு மாதிரி. அவர் நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வோம். இந்த தவக்காலங்கள் நம்முடைய வாழ்விலே மேன்மை உள்ளதாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை கொண்டு நம் எல்லோருடைய வாழ்வையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தவக்காலங்களுடைய மேன்மைகளை அறிந்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்ற ஒரு விசுவாச வாழ்வியல் சாட்சியை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அந்த சாட்சியோடு நாங்களும் வாழ்ந்திட நீர் எங்களுக்கு அருள்தார். வார்த்தைகள் தந்ததற்காக நன்றி. கேட்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஆண்டவரே உமது பிள்ளைகளை பத்திரப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும். தவ காலங்கள் அவர்களுக்கு மேற்கொள்ளதாக அமையட்டும். சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.